நமக்குள் நாம் உறவுகள் அனைவருக்கும் இனியதோர் வணக்கங்கள். உள்ளிருப்பு போராட்டம், அது என்ன? உள்ளிருப்பு போராட்டம் எங்கே, யார் செய்கிறார் என்ற கேள்வி எல்லோருக்கும் எழும். அதனை பார்ப்பதற்கு முன்பு நல்லதொரு பதிவுகளை காண்பதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. பிப்ரவரி 9ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகத்திலும் ஒரு தரப்பினர் உள்ளிருப்பு போராட்டம், காத்திருப்பு போராட்டம் மேற்கொண்டார்கள். அது என்ன போராட்டம், எதற்காக என்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய உரிமைக்காக அந்த போராட்டம். அரசாங்கம் அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு ஒரு ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் கொடுத்து வந்தார்கள். ஆனால் இன்றைய இருக்கக்கூடிய குடும்ப சூழல், விலைவாசி உயர்வு, கொரோனாவால் ஏற்பட்ட பாதிப்புகள் இவையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது அந்த 1000 ரூபாய் என்பது பத்துமா? 1000 ரூபாய் எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால், இவர்கள் தன்னம்பிக்கையுடன் அடுத்தவர்கள் சாராமல் வாழ்வதற்காக. ஆனால் என்னவென்றால், இப்போ புதுச்சேரி ஆந்திராவில் அவர்களுக்கு 3000 ரூபாயாக உயர்த்தி அரசாணை வெளியிட்டுள்ளார்கள். ஆனால் தமிழகத்தில் அதுபோன்ற ஒரு சூழல் இல்லை. எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்தோம், ஆனால் அந்த காத்திருப்பு பொய்யாக மாறிவிட்டது. அதனாலேயே காத்திருப்பு போராட்டம் என்று அறிவித்தோம். ஆனாலும் இன்ன முறையான ஒரு அறிவிப்பு வரவில்லை. என்னடா இப்படி, யாரை சொல்கிறான் இவன், பார்த்து சொல்லிக்கிட்டே வர்றானே, யாருக்காக இந்த பதிவு போடுகிறான், என்னன்னு புரியலையே அப்படி என்ற நம் நேயர்கள் அனைவருக்கும் கேட்க தோன்றும் மாற்றுத்திறனாளிகள். மாற்று சிந்தனை உடையவர்கள் என்பதற்காகத்தான் மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் வந்துள்ளது. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திரம் 1000 ரூபாய் அரசாங்கம் கொடுத்து வந்தது. ஆனால் அதனை 3000 ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும், கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு 5000 ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையோடு அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் ஏற்படுத்தினார்கள். பிப்ரவரி 17ஆம் தேதிக்குள் அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் அந்த போராட்டத்தை கைவிட்டுள்ளார்கள். ஆனால் 17க்கு பிறகு அந்த ஒரு அறிவிப்பு வரவில்லை என்றால் அடுத்து என்ன செய்வது? இந்த போராட்டத்தை இன்னும் அதிகப்படுத்தலாமா? சென்னையில் அனைத்து மாற்றுத்திறனாளிகளையும் ஒன்று திரட்டலாமா? அல்லது ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்தந்த மாவட்ட மாற்றுத்திறனாளிகளை ஒருங்கிணைத்து ஒரு பெரிய ஒரு போராட்டமாக அறிவிக்கலாமா என்ற ஒரு நிலையும் உள்ளது. ஏன் மாற்றுத்திறனாளிகள் இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள் என்பது எல்லோருக்குமே அறிவீர்கள். ஆனால் இதை இன்றைய காலகட்டத்தில் எல்லோருமே சாதாரணமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள் கை கொடுப்பதற்கு அனைவருமே வரலாம். ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் குடும்பம் அந்த ஒரு நபரை சார்ந்து எவ்வளவோ குடும்பங்கள் இருக்கிறது. நாளைக்கு இன்று நமக்கு, நாளைக்கு உங்களுக்கும் என்ற எண்ணம் எல்லோருக்குமே வர வேண்டும். அவர்களுக்காக குரல் கொடுக்க வர வேண்டும். அவர்கள் போராடிதான் ஒவ்வொன்றையும் பெற வேண்டும் என்ற நிலை ஆபத்தான ஒன்றாக மாறிவிடும். அனைத்து விஷயத்திலுமே அவர்களுக்கு தேவைகளை அரசாங்கம் அவர்கள் கேட்காமலேயே எல்லா சலுகைகளையும் வேலை வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்த வேண்டும். உண்மையை சொல்ல வேண்டுமானால் படித்தவர்கள் பல பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் மாற்றுத்திறனாளிக்கு சுலபமாக வேலை கிடைத்துவிடுமே என்று பொது புத்தியில் உண்டு. ஆனால் எங்கு வேலை கிடைத்தது, யாருக்கு கிடைத்தது என்று பார்க்கும் பொழுது ஒன்றுமே புரியவில்லை. யார் பயனடைகிறார்கள், வேலை கிடைத்ததாக தெரியவில்லையே. ஏற்கனவே பார்ப்பவர்களெல்லாம் என்ன பண்ண வேலை இல்லை, வேலை கிடைக்கல. அப்ப யாருக்கு தான் அந்த வேலைகள்லாம் செல்கிறது? மற்றொன்று என்னவென்றால், ஒரு எதிர்காலத்திலிருந்து பயமும் இருக்கிறது. இப்படியே நாட்கள் கடந்து போய்விடுமோ, அரசு பணியில் சேருவதற்கு 40 வயசிற்கு மேல் முடியாது என்ற சூழலும் உள்ளது. இந்த நிலையில் ஒரு பயமான ஒரு எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், தன் குடும்ப நிலையை பற்றிய ஒரு பயம், இப்படிப்பட்ட ஒரு பயமான ஒரு சூழ்நிலையில் தங்களுக்கான வாழ்க்கையை கண்டு என்ன வாக போகின்றதோ என்ற அச்சத்தில் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 1000 ரூபாய் என்பது எப்படி பத்தும்? கொரோனாவில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமா? பல தன்னார்வலர்கள் இல்லை என்றால் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்னவாயிருக்கும்?
தன்னம்பிக்கையோடும் நடைபெற வேண்டுமானால் 1000 ரூபாய் கொடுப்பதை தவிர்த்து ஆந்திரா புதுச்சேரியில் கொடுப்பது போல் 3000 ரூபாயாக மாற்றி கொடுக்க வேண்டும். கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அரசாணையை அரசு வெளியிட வேண்டும். மற்றொன்று ஒரு கோரிக்கை நமக்குள் நாம் குழு சார்பாக, தேர்வு முறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துவது ஒரு புறம் இருந்தாலும், தேர்வு இல்லாத நேர்முக தேர்வு மட்டும் வைத்து அந்த தேர்வு இல்லாத பணிக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்திற்கு அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் முயல வேண்டும். 4% மாற்றுத்திறனாளிகள் வேலை வாய்ப்பு உண்டு. 4% மட்டுமல்ல, அது அரசு தேர்வு முறையில் நடத்தக்கூடிய வேலை வாய்ப்பில் 4% கொடுக்கலாம். தேர்வு இல்லாத நேரடி பணி நியமனத்திற்கு மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்குமே வாய்ப்பு, அவர்கள் விரும்பி ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, அவர்களுக்கு அந்த மாற்றுத்திறனாளிக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு அந்த வேலையை கொடுத்து மாற்றுத்திறனாளிக்கு கை கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டு வாருங்கள். மாற்றம் என்பது நமக்குள் இருக்கட்டும். தனி மனித மாற்றமே சமூக மாற்றம். மாற்றுத்திறனாளி என்பது ஊனம் மட்டுமல்ல, அவர்கள் சமூகத்தை மாற்றும் சக்தி படைத்தவர்கள் என்பதை உறுதிப்படுத்துவோம், வெல்லுவோம். வாருங்கள். நன்றி. வணக்கம்.